இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். நாம் இருவர் நமக்கு இருவர் சீரியலில் கத்தியா நடிக்கிற ராஜு ஜெயமோகனுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அதுவும் இந்த சீரியலுடைய ஃபேன் நிறைய பேர் வந்து இந்த கத்தி காயத்ரி ஜோடி அடிக்கடி காமிங்க அடிக்கடி காமிங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சியாகவும் அதே சமயத்தில் ராஜு ஜெயமோகன் அவருடைய லைஃப்பில் அடுத்த ஸ்டெப்பில் வந்து ஒரு இன்னும் எக்ஸ்போஷர் நிறைய பேருக்கு தெரிய வரணுங்கிறதுக்காகவும் எடுத்த முடிவு தான் பிக்பாஸ் சீசன் ஃபைவ்க்குள்ளே நுழையிறது. அவர் தான் ரெண்டாவது கண்டஸ்டண்ட்டாக வந்து இன்றைக்கி நுழைய போகிறார். ஸோ இவரை பற்றி பார்க்கணும் அப்படின்னா வந்து இவர் 91 பிறந்தார். கனாக்காடும் காடங்கள் கல்லூரி சாலை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் டிவியில் தான் அவருடைய முதல் ஒரு சீரியல் டெபும் இருந்துச்சு. அதுக்கு பிறகு வந்து நிறைய சீரியல்கள் நடிச்சிருந்தாலும் கூட நட்புனா என்னன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு படத்தில் நடிச்சிருந்தார். அதில் இவரோட கவினோட ஃப்ரெண்டுங்கிறது முக்கியமான விஷயம். நிறைய இன்டர்வியூஸில் கவின் கூட சேர்ந்து பிடித்திருப்பார், அதெல்லாம் பண்ணியிருப்பார். நட்புனா என்னென்ன தெரியுமா படத்துலையும் நடிச்சிருந்தார். இப்போ ஒரு நாம் இருவர் நமக்கு இருவர் சீரியலில் நடிச்சிட்டு இருந்தாலும் கூட இவருடைய இப்போ ஒரு கேரக்டருக்கு ரொம்ப ஹியூமரஸான நல்லா பேசக்கூடிய நிறைய திறமைகள் இருந்த ஒரு ஆளுக்கு என்ன எக்ஸ்போஷர் கிடைக்கலன்னா உண்மை. ஸோ இப்போ பிக்பாஸ் மாதிரி ஒரு பெரிய ஷோவில் இருக்கும் போது அவர் நிறைய பேருக்கு தெரிய வரும். இவர் ஏற்கனவே கல்யாணமும் ஆனவர். ஸோ அதனால் இவரை வச்சு இந்த லவ் ட்ரையாங்கிள் அப்படின்லாம் இல்லாமல் இவர் வந்து இவரோட கேஷுவலாக இவர் இவராகவே இருக்கலாம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடக்கலாம். ஸோ பிக்பாஸ் சீசன் ஃபைவ்ல ராஜு ஜெயமோகன் நுழையிறதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை நீங்கள் நாம் இருவர் நமக்கு ஒரு ஃபேனாக இருந்தால் உங்களுக்கு வருத்தமாக அடுத்து ஒரு 3 உள்ளே இருந்தார் அப்படின்னா அந்த 3 வந்து கத்தி காயத்ரிங்கிற விஷயமே இல்லாமல் கத்தி எங்கேயோ போயிட்டாரு கதையில இப்போதைக்கு மாற்றிப்பாங்க. ஒருவேளை கத்தி கேரக்டரே வேறு யாராவது நடிக்க வச்சா அவங்களுக்கு ஓகேவாங்கிறதையும் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு இடம்பெறும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.